ஹாய் கேமர்ஸ், வெல்கம். இனி இதை விட என்ன பார்க்கணும்னா, இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான நாள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூ அவுட்ஃபிட் கேம் பிளே. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஸ்வாக் அப்படின்னு ஒரு ஆள் இருக்காது. அவர் தெரியலென்றால், நீங்கள் வந்து பர்த்டே வீடியோ பார்த்தீங்கன்றால் அதில் சரண் என்று ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பார். அவர் வந்து இதை வந்து கிரியேட் கிளாசிக் கிரியேட் வந்து ஒரு 10-11 கிட்டே இருந்துச்சு. செத்து மூதியாட்டம் ஒரு கிரியேட், அது ஒரு கிரியேட் புரிச்சு பண்ணான். இந்த டைசன் நோக்கி மாதிரி பண்ணால் மாதிரி ஒரு கிரேட் புரட்சி வந்து நாக்குமா நான் ஓப்பன் பண்ணுற லக் இருக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னான். ஓப்பன் பண்ணால் லக் இருந்துச்சு, இது போல் கருமந்தில் லக்கு இவ்வளோ நாள் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இருந்ததுனால இந்த அவுட்ஃபிட்டை கொடுத்துட்டாங்க. சட்டி மண்ட பயிலுக பப்ஜி நல்ல பயிலுக. ஆமாம், சட்டி மண்ட பயிலுக சொன்னால் இப்போ நான் வந்து ஒரு 30-20 கிரேட்டு சேர்த்து வச்சு ஓப்பன் பண்ணால் இந்த கூட இப்படி கிடச்சிருக்கா அது போல் கை பக்குவோம். அதோட கேம் பிளேவை தான் இங்கே பார்க்க போகணும். அதுவும் இல்லாமல் வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டு பேசுகிறேன். அதுவும் இல்லாமல் பேட்டில் க்ரௌண்ட் மொபைல் இந்தியா இன்றைக்கி வந்திருக்கணுமே நீ கேட்பீங்க. அதனால் வந்து அது வந்து ஏன் ஏற்றலைனா, ஒரு ஈவெண்ட் இருக்குது, அந்த ஈவெண்ட் டாக்டிக்கல் ட்ரில் ஈவெண்ட்டு. அது சொல்கிறது தேவையில்லை, அது அன்றைக்கே ஒரு நாள் சொல்லியிருப்பேன். ஏகேஎம் ஸ்கின் வந்து நான் அது அவுட்ஃபிட் ரெடீம் பண்ணிட்டேன். ரெடீம் பண்ணுற பிறகு ஏகேஎம் ஸ்கின் வந்து ஸ்மார்ட் வாக் வந்து இது பண்ணிக்கிறாரு. எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏகேம் ஸ்கின் பண்ணாமல் அதை காயின்ஸோடு வந்து உள்ளே போய்க்கிறாரு. பேட்டில் க்ரௌண்ட் மொபைல் இதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ஏற்றிருக்க டவுன்லோட் பண்ணிக்கிறாரு. அப்போ பண்ணும்போது என்ன ஆயிருக்குன்னா, அது அந்த காயின்ஸ்லாம் மறைஞ்சிட்ருக்கு அவருக்கு. அதனால் வந்து நம்ம வந்து அதை ரெடீம் பண்ணிட்டு போயிருக்கலாம். நான் வந்து ஆக் போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும், கருமம் இப்படி தான் வச்சுருப்பானுங்க. ஏன்னா லோயன் டிவைஸ் கஷ்டம்டா தெரியும் உங்களுக்கு. ஆடாடா செமையாக இருக்குது, வேற லெவல், வேற லெவல் மாஸ் பண்ணுறோம். ப்ரோ பிளேயர் தானா வரமாட்டேங்குது, டீம் தான் போட்டுக்கிறேன். ஏ யாரா நீ செத்த பயில இல்லை பார்த்தீங்களா, சும்மாவா சும்மா அதிருதுடோய், சும்மா அதிரும். ஃபஸ்ட்டு கல் எங்கள் டீமில் நான் தான் அடிச்சிருக்கேன். ப்ரோ பிளேயர் இஸ் ஆன் ஃபார்ம். ரெண்டு கில்லு ஆஹா அடிச்சுட்டேன். ஏடா பட்டக்ஸ் பின்னாடி வந்து அடிக்கிறதுக்கு வெக்கமா இல்லை வெக்கமா இல்லைன்றேன். இப்போ வந்து க்ளோஸ் ஆஃப் யூஸ் பண்ணும். ஏய் ஏண்டா ஒரு நேரம் வேஸ்ட் பண்ண வச்சுட்டேடா, மூணாம் நம்பர் நாரப்பையில நேரம் வேஸ்ட் பண்ண வைக்கிறான். தீருக்கு பையன் செத்தொலி 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 செத்துட்டான். மூன்று கிள்ளை அள்ளி தெளிச்சிருக்கும் கார் கேமிங்காக. ஏ டீம் அப் நினைக்கிறேன், டீம் அப் டீம் அப் பண்ணுறான். பட் நான் வந்து ஒரு 3-4 வாட்டி டிடிஎம் விளையாடி டீம் அப் பண்ணேன். அதில் வந்து ஒரு மூணு பேர், ஆமாம் மூணு பேர் டீம் அப் பண்ணானுங்க. கடைசியில் என்ன பண்ணானுங்கன்னா, டப்புன்னு என்ன நினச்சானுங்களோ தெரில, டப்புன்னு விட்டு போயிட்டானுங்க. சுட ஆரம்பிச்சிட்டானுங்க என்னையே, தோ புட புட புடுன்னு. பட் நான் வந்து கிவ் அப் பண்ணல. அதில் ஒரே ஒருத்தன் வந்து இதுவாக இருந்தான், ஒரு நம்பிக்கை நம்பிக்கையாக இருந்தான். நல்ல நல்ல அவன் வந்து என்ன ஆகிட்டானா, கடைசி வரைக்கும் அவன் நம்பிக்கை நம்பிக்கை அவனுக்கு மட்டும் வந்து சல்யூட், ராம்ராஜுக்கு சல்யூட். இந்த ராம்ராஜ் சல்யூட்டை வந்து வழங்கி விட்டோம். நேற்று வந்து இது பண்ணோம். எதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்னோன் ஜிஞ்சிமன் வந்து இன்டர்வியூ எடுத்துருக்காரு. அது வந்து பிளாக் வீடியோ ஒன்று இருக்கும், அதுலேயே போட்டேன். அதை இதில் எதுக்கு போட்டேன்னு கேட்டிங்கன்னா, 2.0 இல்லை ஸ்ட்ரோல் செய்யும் செத்த பயலுகளா, செத்த மூதிகளா. அலே இல்லை ஸ்ட்ரோல் செய்யாதீங்கடா செத்த பயிலு, செத்த பயிலே பாட்டு பயில பாட்டு பயன். டே 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 என்ன டே டா செத்த பயலுகளை நார பயலுகளா. எனக்கு இந்த ஹெட்ஃபோனு சொறி இருக்க இடத்துல தான் வந்து க்ளா யூஸ் பண்ணுறேன். அது வந்து சுடும் போது அது வந்து கஷ்டமாக ஒன்று, அந்த கஷ்டம் ஒன்று வர்றதுனால. அதே ஹெட்ஷாட்லாம் சண்டா அவனை, ஹெட்ஷாட்லாம் சண்டா பனானா பையனை. ஏ இங்கே தான் இருக்கியா, பனானா பனானா. வாழைப்பழம் 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 பாலப்படத்தை சுட்டுட்டேன். அட நாலா நம்பர் பாட் பிளேயரு ஸ்ட்ரோல் பண்ண வெக்கமா இல்ல.
இல்லை ஆஹா நல்ல 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 பிள்ளை. ஆனால் இதை வந்து யாருக்கிட்ட காட்டணும்னா அது போ லைக் அன்னோன் கிரிஞ்சுமன் பாட்டுக்கிட்ட தான் காட்டணும். இது வந்து என்ன மாதிரி ஆளுக்கிட்ட காட்டினீங்கன்னா விபரீதம் ரொம்ப ரொம்ப டேஞ்சராக இருக்கும். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் இல்லாமல் 14 புல்லட்லேயே நம்மலாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஆளுனாலாம் வந்து என்னெல்லாம் வந்து ஒரு 100 கன்று இருந்தால் ஒரு ஸ்குவாடியை வெயிட் பண்ணுற அளவுக்கு ஆளுனாலாம் அதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். டெசர்ட்டிகள் வேறு இருக்குது, கன்ஃபார்ம் செத்துருவேன். இப்போது வந்து நியூ அவுட்ஃபிட் கேம் பிளேயில் இருக்குது. இது வந்து விளக்கப்படி வெங்கடேஷ் ஆஷோ ஹேஷ்டாக் நேற்று வந்து நமக்கெல்லாம் இருக்கலை. ஏ நேட் அவுட்டா ஆட செத்த மூதி பயிலுகளா நார பயிலுகளா ஆட பாட்டு பயிலுகளா இது வந்து நான் வந்து பேட்டில் குரௌண்ட் மொபைல் இஎக்ஸி எக்ஸி அப்படின்னு யார் லீடிங் லீடிங் யாரு நான் சாரு யாரு தாராள பிரபுடோய் தள்ளி அள்ளி கொடுக்கும் தாராள பிரபுடோய் சும்மாவா அதுருதுல ஏண்டா நியூ அவுட்ஃபிட்னா என்னன்னு நினைக்கிற நீ கேம் பிளே சும்மா அதுரும் டோய் என்னன்னு நினைக்கிற நீ இதெல்லாம் என்னடா ட்ரெஸ் இது எவனோ ஒருத்தன் இத்து போன ஜாக்கெட்டை உனக்கு விற்றுக்கிறேன் அதை வாங்கிட்டு இருக்கிறேன். இது எவனோ குல்லா போட்ட ஏதோ வாங்கிட்டு இருக்கேன். அதை நம்ம வச்சிருக்க ஏகேஎம் ஸ்கின்லாம் வச்சுருக்கான்பா. இந்த ஏகேஎம் ஸ்கின்லாம் ரெடி பண்ணுறான் ரெடி பண்ணல வச்சுருக்கிறான். ஆனால் சாரா கேட்டர்லாம் வேஸ்ட் வேஸ்ட் வெக்டார் மாதிரி வர முடியுமா அதான் வெக்டார் வெக்டார்னா சும்மாவா முடிச்சுட்டேன் பாரு வீடியோவை 6 நிமிஷம் தாங்க. இதை பாருங்கள் இதுக்கப்புறம் வந்து 10 நிமிஷம் உள்ள தான் வீடியோ. அதுக்கு முதல்ல தாண்டி வந்துருச்சுன்னா அடி அதெல்லாம் இல்லை அந்த தவறான செயல் பண்ணுறோம் 43 வந்துட்டோம் 45 வந்துட்டோம்னா யூஎம்பி ஸ்கின் ஓபி ஸ்கின்னாக கொடுப்பானுங்க. நீங்கள் நினைக்காம லெஜெண்டரிலாம் கிடையாது. ஓகேவா இது வந்து எந்த கிரியேட்டில் வந்துச்சுன்னா கிளாசிக் கிரியேட் ஆஃப் த ஃபோர்ச்சூன் கிரேட் அந்த கிரேட்டில் தான் வந்து இதுக்கு வந்து கொடுத்தானுங்க. ஏன்டா எக்ஸ்பியெல்லாம் எவனுக்குடா வேணும் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டலாம் எங்கள்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 10 கிரேட் இப்போதைக்கு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாட்களில் இது 20-30 அப்படியே மாறி டபுள் ட்ரிபிள் ஆகிட்டு இருக்கும். நம்ம வந்து எந்த ஏகேம் சொன்னால் இந்த ஏகேம் தான் நம்ம வச்சுருந்தானு நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இந்த ரெசிடென்ட் டிவியில் வந்து அப்போ அந்த ஈவெண்ட்டில் விட்டுருலாம் மண்டல் மாதிரி போடுறாங்க வாய்ஸு அதே அந்த லக்கு வந்து இவருக்கு இருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு ஒன்று கிடச்சிது ஒரு வாய்ஸ் கிரியேட் கிடச்சிது. அது எந்த வாய்ஸ்ன்னு தெரில. இதெல்லாம் கேட்குறதுதான் நான் நல்லா நல்லா இருக்கு. இதை வந்து எப்படியே சேஞ்ச் பண்ணி எப்படி சேஞ்ச் பண்ணி விடுறோம் இதை வந்து தெரிவிக்க வேண்டிய விஷயம். அதனால வந்து எனிமி ஸ்பானர் எனிமி ஸ்பேனர் ஃபார் த ரியல் டைம் அப்படின்னு லிஸ்ட்டில் போனோம்னா நிறைய இருக்கும். அதை வந்து சேஞ்ச் கொடுத்து அட்டென்ஷன் இயருக்கு மாற்றி இருங்க. இந்த அட்டென்ஷனை மைனஸ் பண்ணிவிட்டு ஓகே நல்லாயிருக்கு. இது மாதிரி நல்ல நல்ல நல்லதாக கொடுத்தீங்கன்றால் சத்தியமண்டே என்று திட்டமாட்டேன். ஓகேவா வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும் மேலும் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் கார்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிளாக்னா பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய். நாளைக்கு வந்து எந்த வீடியோ பண்ணலாம்னு எனக்கு தோணலை. பப்ஜி இன்றைக்கி போட்டேன். நேற்று ஒலாகு மாதிரி ஒன்று போட்டதுனால இன்றைக்கி பப்ஜி போட்டேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிளாக்னா பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ சொல்லுங்க பாய். இது வந்து உங்கள் கார்க்ஸ் ப்ளூ செட்டாக இருக்குது. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்.